கல்யாண சீர்வரிசைக்கு ஃபர்னிச்சர் பொருள் வாங்கணும்னா நம்ம லக்கி ஃபர்னிச்சருக்கு வாங்க. பொதுவாக கல்யாணம் அப்படின்னாலே ரெண்டு விஷயம் வந்து ஹைலைட் ஆகும். ஒன்று பொண்ணு மாப்பிள்ளை, இன்னொன்று அவங்களுக்கு நம்ம கொடுக்குற கிஃப்ட். இந்த கிஃப்ட் வகையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காலங்காலமாகவே அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஏதாவது ஒரு அண்டா பாத்திரம் இந்த மாதிரி ஏதாவது வச்சு மேட்ச் பண்ணுவாங்க. பசங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு சிலர் தான் யோசிப்பாங்க. அப்படி யோசித்து பண்ணின ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இவங்க ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களோட ஃப்ரெண்டு கல்யாணத்துலேயே ஃபேஸ்புக் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரிலாம் அந்த ப்ரொஃபைல் லைட் டைப்பில் ஒரு பேனர் என்பது அடித்து வச்சுருக்காங்க. இது அப்போவே சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவுக்கு வைரலாக மாறிச்சு. இப்போ இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தன்னோட நண்பருக்கு வந்து ஒரு சூப்பரான முறையில் ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கின்ற அடிப்படையில் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் விஷுவலாக பார்க்கலாம். இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமான நிகழ்வாகவும் மறக்க முடியாத மெமரிஸாக இருக்குன்றக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காங்கிறத நம்மளும் பார்ப்போம். Thank you.